ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னும் நம்ம பார்க்க போகிறத பற்றி பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து எல்லாருமே வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுருந்த விஷயம் வந்து சில விஷயங்கள் வந்து பொய்யாக வந்து தெரிஞ்சு வச்சுருப்போம். ஸோ வந்து அது பொய்னு தெரியாமலே வந்து நம்ம பார்த்துக்க யோசிச்சு வச்சுருப்போம். அது வந்து அவங்களுக்கு தெரியும், கடைசியில் பார்த்தா அது பொய்னு சொல்லி வச்சுருப்பாங்க. கடைசியில் பார்த்தா இது கூட தெரியாமல் நம்ம இத்தனை வருஷம் செஞ்சுருப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே வந்து ஆகாம் யாவது ஸ்டோரி வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது மனுஷங்க எப்படி எவ்வளோத்தில் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கதை தான் அது. ஸோ வந்து பெரும்பாலும் வந்து இதை வந்து கிறிஸ்டியானிட்டிலையும் இஸ்லாம்லையும் நம்புகிறாங்க. ஹிந்து இஸ்லாமில் அப்படி இருக்குன்ற மாதிரி எனக்கு தெரில. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா என்ன ஸ்டோரின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஆகாம் யாவது வந்து சொர்க்கத்தில் இருப்பாங்க. சொர்க்கத்தில் இருக்கும்போது வந்து ஒரு மரம் இருக்கும், மரத்தில் வந்து ஒரு பழம் இருக்கும். அந்த பழத்தை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லியிருப்பார். ஆனால் வந்து சாத்தானை வந்து என்ன சொல்லியிருக்கோம், அந்த ஆசை கமிச்சு வந்து பழத்தை சாப்பிட்டோன்னே அந்த கடவுள் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, சபிச்சு வந்து அந்த ஆதாமி ஏவாளையும் வந்து பூமி கமிச்சிருவாங்க. ஸோ வந்து இதுதான் ஸ்டோரி. அந்த பழத்தை வந்து அது என்ன பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாருமே வந்து உலகத்தில் இருக்க முக்கால்வாசி பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வந்து ஒரு ஆப்பிள் மரம், ஆப்பிள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பழம் வந்து என்ன பழமாக இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு திராட்சை பழமாகவோ இல்லை வந்து ஒரு மாதிரி பழமாகவோ இல்லை வந்து ஒரு அத்தி பழமாகவோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உலகத்தில் எல்லாமே நினச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு ஆப்பிள் மரம், ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டுருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு வந்து என்ன சாப்பாடு வந்து பொதுவாக கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா, ப்ரெட்டு வந்து நிறையா கொடுப்பாங்க. ஸோ வந்து இப்போ ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா, வாத்து அந்த குளத்தில் வாத்து இருந்துச்சுன்னா வந்து அங்கே போனவங்க ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, ப்ரெட்டு வந்து ஃபீட் பண்ணுவாங்க, அதாவது உணவளிப்பாங்க. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ப்ரெட்டு கொடுக்கறதுனால வந்து வாத்துக்கு வந்து உடம்பு தான் முடியாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிறையா ப்ரெட்டு சாப்பிட்டுச்சுன்னா வாத்துக்கு உடம்பு முடியாமல் போய் இறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பெரும்பாலும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, வாத்துக்கு வந்து ப்ரெட்டு தான் மோஸ்ட்லி வந்து கொடுப்பாங்க. பொதுவாக வந்து கார் ஓட்டும்போது புதுசாக இப்போ கற்றுக்க போனீங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, 10 & 2 அந்த ஒரு ஃபார்முலாவில் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் வந்து 10 லேயும் ரைட் ஹேண்ட் வந்து 2 லேயும், அதாவது வந்து உங்கள் ஸ்டேரிங்கை வந்து காரோட ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்காக வந்து அசீவ் பண்ணிக்கிட்டு 10 50 அதாவது 10 மணியில் இருக்கிற வந்து லெஃப்ட் ஹேண்டையும் நம்பர் 2 இருக்கிற இடத்துல வந்து ரைட் ஹேண்டையும் வச்சுட்டு வந்து ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தான் வந்து டேர்னில் வந்து டேர்ன் பண்ணும்போது ஈஸியாக டேர்ன் பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து ஸ்டார்டிங் தான், அதுக்கு போக போக வந்து நீங்கள் ஒருத்தர் கையில் கூட விட்டு ஓட்டலாம். ஸோ வந்து அது வந்து பல நடத்துக்கிறோம். ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் அப்படி சொல்லி கொடுக்கும்போது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, அப்படி வந்து இப்போ வந்து நிறையா வந்து பவர் ஸ்டேரிங் வந்து வந்துடுச்சு. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி அப்படி 10 & 2 வச்சு அப்படி வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தான் வந்து பெரிய ஆபத்து தான் முடியும். ஏன்னா பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங்கில் வச்சுக்கிட்டு அந்த இதை வச்சு பண்ணிட்டு இருக்கும்போது வந்து நமக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, அந்த ஃபார்முலா மாற்றி வந்து 10 & 2 அப்படிங்கிற ஃபார்முலா மாற்றி 9 & 3 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் வந்து 9 லேயும் ரைட் ஹேண்டை வந்து 3 லேயும் அந்த பிளாக் அசீவ் பண்ணிடலாம். அந்த டிரைவிங் ஸ்டேரிங்கை வந்து பிளாக் அசீவ் பண்ணிடலாம், 9 & 3 வந்து ஓட்டும்போது வந்து சேஃபாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொதுவாக என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, குழா தண்ணியில் வர தண்ணியை வந்து குடிக்கக்கூடாது, அதில் வந்து நிறைய கிருமிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கடையில் வந்து மினரல் வாட்டர், டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பாட்டில் இருப்பாங்க, அந்த மாதிரி வாட்டர் தான் வாங்கி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அப்படி வாட்டர்கள் வாங்கி கொடுக்கறதுல தான் நிறைய கேடு விளைவிக்குது மனித உடலுக்கு. ஆனால் வந்து குழா தண்ணியில் குடிக்கும்போது அந்த அளவுக்கு வாட்டர்கள் தண்ணியில் குடிக்கிற அளவுக்கு வர கேடு வந்து குழா தண்ணியில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து எது உடம்புக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, குழா தண்ணி தான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அப்படி அப்போ எதுக்கு அப்படி சொன்னாங்க, அதாவது குழா தண்ணியில் வர கேடு அப்படின்னு எதுக்கு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிஸ்னஸ்ஸு நல்லா போகும்னு சொல்லிட்டு நல்லா நிறையா வாட்டுப்பாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து படத்தில் சீரீஸில் இந்த மாதிரி இங்கிலீஷ் சீரீஸில் தமிழ் படத்தில் இப்படி வந்து நிறையா படத்தில் வந்து கொலை பண்ணுவாங்க, அதாவது கண்டினியூஸாக கொலை பண்ணுவாங்க, அதாவது சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து பெரிய புத்திசாலி அறிவாளிங்கிற மாதிரி காமிப்பாங்க. அதாவது எந்த ஒரு குழந்தையும் தடையும் இல்லாமல் பண்ணிவிட்டு அங்கே கொற்றவாளி வந்து போலீஸ் ஸ்டேஷன் தப்பிச்சு போகிற மாதிரியே ஒரு ஜீனியஸ் மாதிரியே காமிச்சிட்ருப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிஜ வாழ்க்கையில் அது வந்து சினிமாவில் தான் அப்படி இருக்கவங்க இருப்பாங்க. நிஜ வாழ்க்கை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு குற்றவாளி அதாவது சீரியல் கில்லர் அப்படி வந்து யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அறிவாளியான ஒரு ஆளாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து
ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற அறிவை விட கம்மியான அறிவாக இருக்கிறவங்களும் வந்து கொலை பண்ணவங்களாக இருக்காங்க, அதாவது சீரியல் கில்லராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து சினிமாவில் மட்டும்தான் அறிவு வழியமாக காமிச்சிடறாங்க, ஆனால் உண்மையில் நிஜ வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து ஒரு முட்டாளாக தான் இருக்காங்க. அதாவது சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற ஒரு அறிவாற்றல் கூட அந்த அவங்களுக்கு வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சவுண்டு கிளிக் பண்ணிக்கோங்க.